காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இது தேவனுடைய நாள், இது தேவனை ஆராதிக்கிற ஒரு நாள். இயேசு 55:6 வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்பெடுக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமாக. பிதாவே, நீ தந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது! உம்முடைய குமாரனை எங்களுக்காக அர்ப்பணித்தி மகிமையான அந்த இயேசுவை நீர் எங்களுக்காக தந்தீரே. அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் தம்மை தொழுது கொள்கிறார்களோ அங்கேயெல்லாம் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். வேதம் அந்த வாக்குதி நமக்கு கொடுக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த காலையில் தேவனுடைய பிரசனம் நம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, ஆண்டவரை துதிக்கிற ஆராதனை நேரங்கள், கர்த்தருடைய வசனம், எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக ஒரு விஷயம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே சொல்லுவோம், ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவே. கைகளை உயர்த்தி இயேசு அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு கையை உயர்த்தி பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னே
பலத்தை தந்தீர் ஆண்டவரே. ஓ இயேசுவே, சேர்ந்த அந்த வார்த்தையை சொல்லுவோம். நன்றி நன்றி ராஜா, அளவில் அன்பிற்காக. பரிசுத்த பிதாவே, கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருப்பா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகள், ஆனால் நீர் எங்களை கைவிடவில்லை, நீர் எங்களை மறக்கவில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். அந்த கையை வைத்து அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எமெல்லோ தாங்கி நீ கிருபையா தேச்சி நீ உமாவியா. சொல்லுங்க பார்க்கலாம். தாங்கி நீ கிருபையா தேச்சி நீ உமாவியா. நல்ல கையில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரி, நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தை மிக அருகில் நாங்கள் இருக்கிற அறைகளிலே உணர்வதற்கு எங்களுக்கு உதவி செய். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. சகல கன மகிமை எல்லாம் எங்கள் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து சில பாடல்களையும் பாடுவோம். ஆமே. தேவா பிரசன்னம் தருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம்முடைய நாமத்திலே இன்பமோடு கூடி வந்தோமே. இயேசுவே உம்முடைய நாமத்திலே இன்பமோடு கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, இடிவும் பாதம் தொழுகிறோ. வனமும் அது சிங்காசனம், பூமியும் அது பாதஸ்தலம் சேர்ந்து. வனமும் அது சிங்காசனம், பூமியும் அது பாதஸ்தலம். பணிந்து நின்று தொழுகிறோ நிம்மை கண்டாருமே. நின்று தொழுக
சிருஷ்டிகர் மாறித்தாரே
சாகாமல் படைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபையே, அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லையே. ஆனாலும் இந்த நேரத்துல அநேக பேர் சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகிறது. சங்கீதகாரன் 43 அதிகாரத்தின் கடைசியில் இப்படி வாசிக்கிறேன், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனமாய் இருக்கிறவன் இன்னும் துதிப்பேன், எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் இன்னும் கர்த்தரி துதிக்க போகிறேன். இருதயத்துல அல்லேலூயா, தாவீது சிக்லாக் என்ற இடத்துல he lost everything whatever he had, அவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் அவன் முகத்தை கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, நீ போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், வார்த்தையை கிடைச்ச உடனே அவன் விசுவாசத்துல கால் உண்டு நிற்கிறான். இந்த காலை வேலை அதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்த ஆண்டவரே, உமதானங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா. ஒருவேளை 2 மாதங்கள் சபைக்குள்ள
பிரவேசிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கல. அதான் சங்கீதக்காரன் 42 அதிகாரத்துல, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கிறது? என்னால் தைரியமாக சொல்ல முடியும், இந்த சூழ்நிலைமையில மத்தியில கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை ஏற்ற சமயத்துல அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, அல்லேலூயா. உன் நினைவுகள் நினைவுகள் அல்ல என்று தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே. அல்லேலூயா. தேவர நடத்துனீங்களப்பா, உமதான் நம்பி இருக்கிறோம், சேர்ந்து ஆண்டவரே உமதான் என் ஆத்தும் ஆண்டிக்கொள்ள. கொஞ்ச நேரம் கர்த்தரை எல்லாம் துதித்து அந்த தேவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, அவங்க நாம மகிமைப்படுவதாக. ஏதோ பாடல்களை பாடணும் இல்லையா? இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இருதயத்தோடு உன்னோட ஆத்மாவும் ஆவி சரீரமும் சேர்ந்து அப்பாவை உயர்த்துகிற இந்த நேரம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அசைவாடுகிற ஒரு நேரம், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தாண்டவரே, என் ஆத்மா அநேக நேரம் சோர்ந்து போகிறதுப்பா. நான் சொல்லுகிறேன், ஆத்மா சோர்ந்து போனால் ஆவியை முறிச்சு விடும், சரீரத்தை சோர்வுக்குள்ளாக தளர்த்து விடும். நான் ஆத்மா காலோடு நிற்கும் போது, கர்த்தரை நோக்கி நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பாண்டு நம்பி நிற்கும் பொழுது, கர்த்தர் இறங்கி அந்த ஆத்மாவுக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா பஷகதனா. ஆமே. அவர் யோசனையிலே பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர். ஆமே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை பாவத்தின் நடுவில்
கண்களும் மூடி இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிப்பானோரே
ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா 30 அதிகாரம் 18 வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கார். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க குடும்பத்திற்கு இறங்கும்படி நான் நடந்து செல்லுகிறேன், இந்த சோதனையில என்னை காப்பாற்ற இறங்கும்படி அவர் காத்திருக்கிறாரே. அல்லேலூயா. உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க என் மேல மனதுருக்கிறாரே, மனதுருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பாற்ற எழுந்திருக்கிறாரே. கர்த்தர் நீதி செய்கிறவர். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ரெண்டு காத்திருப்பை பார்க்கிறோம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாரா? அவர் எனக்கு செய்வாரு. நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த காத்திருப்பு டேலி ஆகிறது. எத்தனை பேர் இந்த காலை வெளியில பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. உன் நோட்டத்துல உன்னை தனியாய் விடுகிற தேவன் அல்லவே. அநேக தரம் ஆத்மா சோர்ந்து போகிறதோ, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அந்த ஓட்டத்துல என்னை அழைத்தவர் நீங்க ஆண்டவரே. உமதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை அழைச்சவங்க நீங்க ஆண்டவரே, என்னை முன்குறித்தவர் நீர் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு அப்பா கொடுத்திருக்கிறாரு. தைரியமா சொல்லு, எந்த பாவமும் எந்த சத்துருடைய சோதனையிலும் என்னை மேற்கொள்ள என் தகப்பன் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சுழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடோ, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறே. உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடோ, ஒரு வார்த்தை கேட்டிடு உண்மையாய் ஓடுகிறே. அழைத்தவரே அழைத்தவரே நோழியத்து காலை வழியில் எல்லாம் கற்று நோக்கி அழைத்தவரே அழைத்தவரே. என் ஊழியத்துல என் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில மே, எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் எதை சுழலிந்தாலும் நாம் மனிதனை பார்க்கலாண்டு. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் எதை சுழலிந்தாலும் உமை பார்க்கிறே. உத்தம ஊழியம் நீ சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில கேட்கிறாண்டு. உண்மையாய் ஓடு, என் ஓட்டத்தை பார்த்திருக்கிறேன். உமக்காய் ஓட பலத்தான போ. ஒரு வார்த்தை கேட்கிறேன் உண்மையாய் ஓடு. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்க சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில். தகப்பன் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா. நம்புவேன் வரை நம்பிக்கையோ அந்த வார்த்தையை. நம்புவேன் இருவரை வரை கடைசி இல்ல கண்கள மூடி. யாருமின்றே மெல்லிய குரல் வார்த்தைய கோவில் தேவ என் தேவ எனக்கு உனையவரே. என்னாலும் நடு
சொல்லுகிறேன், உங்க கஷ்டத்தின் நடுவுல உன்னை தேவன் அப்படியே விட்டு விடுகிறார். நல்லவே உன்னோடு கூட இருந்து ஒரு அற்புதத்தை நீ காண்கிறவரை சொன்னதை செய்தே தகப்பனவர் நம்புவேன்வரை சொன்னதை சொன்னதை செய்தே தகப்பனவர் எனக்கென்றோ அவர்தாய துணைன்னு சொல்லுகிறவர்கள் உங்க கண்ணிலே வாழ்கிறேனாக ஏறெடுத்து இருதயத்தில் அப்பாவை பார்த்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லு மண்ணு அல்ல. நான் கூப்பிடும் போது என் மகனே என்று மறு உத்தரம் கொடுக்கிறவர். இருக்கிற இடத்துல குடும்பத்தில் குடும்பமாய் சேர்ந்த வார்த்தையை வேடிக்கை பார்க்காத போது அந்த வார்த்தையை சொல்லுங்கள். என் ஓட்டத்தில் என் ஓட்டத்தில் நான் தனிவார் இல்லை. என்னை வெறுக்க நான் அவரை வெறுத்திருக்கலாம், நான் அவரை விட்டு தூரமா ஓடி இருக்கலாம், ஆனால் என் மேல் அன்பு வைத்தவராய் என்னை சேர்த்து கொள்ளுகிறவே அந்த பரலோகத்தை சேர்க்கும் வரை. ஓ தகப்பனே சேர்த்திடுவா நம்புவேன் சொல்ல முடியும். உன்னால் மகிமையில் என்று சேர்க்க வல்லவர். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற நாள் ஒன்று வரப்போகிறது. உங்க ஓட்டத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து என் ஓட்டம் எப்படி இருக்குது ஆண்டவர் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்போடு கண்களை மூடி பக்கத்தில் வருகிற சிறுபிள்ளைகள் உங்க குழந்தைகளோடு என் குடும்பமா இருக்கலாம், ஆனால் அவர்களோடு பேசாதபடி இந்த நேரம் கடைசி 2 நிமிடங்கள் Let thy heart speak to the master who has created thee, Lord. We completely submit ourselves in thee, Lord. Let the presence cleanse us, O Master. உம்முடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையே, ஓ எங்கள் ரட்சிப்பு நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஜீவியத்தில் பரிசுத்தமாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வேதாகமத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரை அநேக சாட்சிகளை நாங்கள் வாசித்து இருக்கிறோம். என்னையும் இந்த வானத்தில் நட்சத்திரங்களாக ஒரு சாட்சியாய் நீங்க வாத்துங்க. ஒரே ஒரு விண்ணப்பத்தோடு இந்த துதியை ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். என்னவென்றால் எபிரேயருக்கு எழுதுன அந்த சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்த நிருபத்தில் எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னதாக அநேக சாட்சிகள் கொஞ்சம் கண்களை மூடும் பொழுது இந்த நைட் சீன்ல பார்ப்பீங்க அநேக நட்சத்திரங்கள் வானங்கள்ல நிற்கும். அந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமாய் என் வாழ்க்கையின் முடிவுல கர்த்தருக்காக நான் சாட்சியாய் வாழப்போகிறேன். அந்த தீர்மானத்தோடு தான் துதி அப்ப சமூகத்தில் ஆண்டவரே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை அடைவீங்க. ஆண்டவரே பாரமான அநேக போராட்டங்கள் சத்துருடைய உபத்திரவங்கள் பாவங்கள் எங்களை நெருக்கி தள்ளும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. விசுவாசத்தை துவங்குறது நீங்க ஆண்டவரே. இன்னைக்கு என் விசுவாசத்தை துவங்கி இருக்கிறீங்க. ஒரு நாள் மகிமையில நான் முடிக்க உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற எத்தனை பேருடைய கண்களை வானர்களாக எடுத்து இயேசு கிறிஸ்துவையே நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல அப்பா எனக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிற இன்னைக்கு மனிதனை பார்த்து ஓட வேண்டாம், ஒரு தேவ ஊழியனை பார்த்து ஓட இல்ல ஆண்டவர, உம்மை பார்த்து ஓட போகிறோம், பொறுமையோடு ஓட போகிறோம். உங்க கரை வேண்டாம். எத்தனை பேரு உங்க கரத்தை நான் பற்றி கொண்ட அநேக சூழ்நிலை விட்டுடுவேன். என் கரத்தை கொடுக்கிற நீங்க பற்றி கொள்ளுங்க. இந்த ஆராதனையின் முடிவில் அப்ப சமூகத்தை அப்படியே அர்ப்பணித்து என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை நேசித்தவர் விட்டு விலக இல்லை. வாழ்க்கையில யாக்கோபே நான் சொன்னதை செய்யும் வரையும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. யாக்கோபின் சந்ததியா இருக்கிற உங்க வாழ்க்கையில் அதே வார்த்தை நிறைவேற அன்றரை பார்த்து தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா
நம்புவேன் இறுதி வரை சொன்னதை செய்திடும் தகப்பனவே நம்புவேன் இறுதி என் ஓட்டத்தின் முடிவு வரையும் உங்கதான் நம்ப போய் ஒரு தீர்மானத்தோடு அவருடைய வருகைக்காக காத்திருப்போம் வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஹல்லேலூயா காட் பிளஸ் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் உபாகமும் 1:6 வாசிப்போம் உபாகமும் 1:6 ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார் ஓரப்பில் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்ன வேண்டாம் நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் ஓரப்பில் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்ன வேண்டால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பல சிரமத்துக்கு நடுவில் வரும் பொழுது ஓரேப்புக்கு வந்த பொழுது ஓரேப்பிலே தேவனுடைய வசனத்தை கிடைத்தது ஓரேப்பிலே தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார்கள் ஓரேப்பில் தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள் இந்த அனுபவம் என்னாச்சு அப்படின்னா அங்கேயே தங்கியிருக்கலாம் என்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்தது இன்றோடு கூட 10 சபை ஆராதனை இல்லாத ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளோடு கூட சேர்ந்து 10 இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் எனஃப் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இன்னும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் உனக்கு முன்னாக அந்த பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறேன் நீ தங்கியிருந்தது போதும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் வெளியே கொண்டு வரப்படுவீர்கள் மீண்டும் தேவனுடைய ஆலயத்தில் உங்களை கர்த்தர் கொண்டு வருவார் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் தங்கியிருந்தது போதும் கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம் ஓ ஹல்லேலூயா என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் சேர்ந்து சொல்லுவோம் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் பதிலை தருகிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா கைதட்டி பாடுவோம் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜா அவர் செத்தையின் நிழலில் ஆறுதல் அவர் செத்தையின் மறைவில் ஆரோக்கியமே அவர் செத்தையின் நிழலில் ஆறுதல் அவர் செத்தையின் மறைவில் ஆரோக்கியமே ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார் அவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் கண்களை மூடி நம் நடக்கும் பாதைகளில் எல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் புறப்படுங்கள் உனக்கு முன்னே இருக்கிற அந்த கானானை நோக்கி உனக்கு முன்னே இருக்கிற அந்த கானானை நோக்கி புறப்படு
ஓரப்பில் தங்கியிருந்தது போதும். காலையில் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பாவ செஞ்சலத்தை நீக்கு பிராண நண்பர் தானுண்டே, பாவ பாரம் நீங்கி போக மீட்ப பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பதாலே நேஞ்சம் நொந்து சொருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா, கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு மண்ணை சேருவோம், மோசம் நாசம் நேரிட்டாலும் கைகளை உயர்த்தி, கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு மண்ணை சேருவோம், மோசே நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம், நீக்குவார நெஞ்சினோ மாற்றுவார். அப்படியே கண்களை மூழ்க பார்க்கல, நான் மட்டும் இந்த வார்த்தையை சொல்கிறேன், நீக்குவாரே மான சோவை மனவீனம் தங்குவார், கண்களை மூடி நீக்குவாரே மனசோ மாற்றுவார். இந்த பாடலை கேட்கும் பொழுது உன் மனசோர்வு மாறும், நீக்குவாரே மனசோர்வை தீய குண மாற்றுவார், வீரமான போதும் மந்து ஜனம் சாகும் போதும் பூகலிடம் இதுவே, ஓ பிலால பிராணனே சூமை நம்பி நேசிப்போ, இப்பொழுதே சொல்லுவீராக,
என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் நீரே, என் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் நல்ல கைகளை உயர்த்தி சொத்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிறி போதும், ஓரத்திலே தங்கியிருந்தது போதும், எலும்பு சியோனே நீ எலும்பி பலன் கட்டி எழுப்ப போகிறார். பெரும் திரளாய் கர்த்தர் நம் எல்லாரையும் மாற்ற போகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் எல்லா சபைகளும் திரளாய் பெருக போகிறது. ஆமென் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை மீண்டும் கட்டி எழுப்ப போகிறே, நீர் மீண்டும் எங்களை உருவாக்க போகிறே, மீண்டும் ஒரு பெரிய பின்மாரியின் அபிஷேகத்தை ஊட்ட போகிறே. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு பின்மாரியின் அபிஷேகம் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும், பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். Thank you, Holy Spirit. ஒரு வார்த்தை உனக்கு உண்டு, தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை உனக்கு உண்டு. Yes, the Holy Spirit. Thank you, Lord. Amen. Amen, Lord. இந்த காலையில் நீர் எங்களை பார்க்கிறேன், உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், எங்கள் நடுவில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறேன். Thank you, the Holy Presence, Lord. நீ மீண்டும் கட்டப்படுவா, நீ மீண்டும் கட்டப்படுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மீண்டும் கட்டுவா, உன்னை மீண்டும் கட்டுவா. கனத்தின் பாத்திரமாக, மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மீண்டும் ஒரு சத்தம் எழும்பும், மீண்டும் ஒரு சத்தம் சபையிலே எழும்பும். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே,
என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். வெள்ளங்கி பொன்மூடி பாத்தியம் மேல்விட்டு ஜெய கொடியுடனே. வெள்ளங்கி பொன்மூடி பாத்தியம் மேல்விட்டு ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மறுபடியும் அந்த ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். மறுபடியும் அந்த ஆராதனையின் சத்தம் காதுகளிலே கேட்கும். மறுபடியும் அந்த துதியின் சத்தம் உன் காதுகள் கேட்கும்படி செய்வா. உன்னை மறுபடியும் உன்னை ஆடல் பாடலோடு உன்னை கட்டுவிப்பா. ஓரப்பில் தங்கியிருந்தது போதும். ஆவியானவரே, உடைய நல்ல பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 10 வாரங்களும் நீர் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இந்த 10 வாரமும் நான் நடந்த பாதைகளில் நீர் என்னோடு கூட வந்தீர் ஆண்டவரே. கையை உயர்த்தி நான் நடந்த பாதைகளில் நீர் என்னோடு கூட வந்தீர். நீர் மாத்திரம் இல்லாதிருந்தா நான் இல்பொருளாய் மாறியிருப்பேன். என்னை தாங்கின கிருபைக்கு ஆய் ஸ்தோத்திரம். என்னை நடத்தின கிருபைக்கு ஆய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான காலவெளியில் உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறேன். ஆவியானவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். துதியின் ஆராதனையும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஐக்கியம். இன்னைக்கு மாலை தியானிக்க போகிறோம். நாளை மாலை வழக்கம் போல் 7:30 நமக்கு வேத பாடம் உண்டு. என் டைம் சீரியஸ் கடைசி காலத்தை குறித்து தியானித்து வருகிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு வாரம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு என்று தெரியவில்லை. அடுத்த வாரம் பெண்டிகாஸ்டே சண்டே, பெந்தேகோஸ்தே ஞாயிறு. ஆகையால் அடுத்த வாரம் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே ஞாயிறு அன்று கர்த்தருடைய ஆவியானவர் நம் எல்லாரையும் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார்.
இந்த காலையிலே ஆண்டவருடைய வசனத்துக்காக நம்முடைய இதயத்தை திருப்ப போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 14 வசனத்தை, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். கண்களை மூடுவோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். He will do for me all he has planned. எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் இருக்கிற வீடுகளிலே கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. தேவனே எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்தன் யோபு பல இழப்புகளுக்கு நடுவிலே பேசின பல வார்த்தைகள் யாரும் பேச முடியாத ஒரு வார்த்தைகள். அந்த யோபுவினுடைய வார்த்தைகள் ஒன்று, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். போராட்டங்கள் எளிமினாலும், இழப்புகள் ஏற்பட்டாலும், மன நஷ்டங்கள் ஏற்பட்டாலும், யோபு விசுவாசமாய் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 27 வசனத்தில், அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. ஆண்டவர் நமக்காக பல காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம் எல்லாருக்கும் ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் என்று சொன்னால், எபேசியர் 1:12 முன் குறிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு பெயர் இருக்கிறது. முன் குறிக்கப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்னவே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் முன் குறித்திருக்கிறார். இந்த காலையிலே தேவன் நமக்காக குறித்திருக்கிற ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு பிற்பாடு அவசியமான 2 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவன் நமக்காக எவைகளை எல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:26, காலங்களை நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறாராம். அங்கே பக்தன் சொல்லுகிறார், தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். முதலாவது, காலங்களை நமக்கு குறித்திருக்கிறார். காலங்கள், நம்ம எப்ப பிறக்க வேண்டும் என்கிற ஒரு காலம், நாம் எப்பொழுது இறக்க வேண்டும் என்கிற ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. அதற்கு இடையிலே தேவன் நமக்காக அநேக காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட காலங்களிலே ஏராளமான நன்மைகள். காரணம், அவை எல்லாவற்றையும் அதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறார். ரொம்ப அழகாய் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்திலே 38 அங்கே யோபுவின் புத்தகத்திலே 38 வாசிக்கும் பொழுது 32 அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவை எல்லாவற்றையும் அதின் காலங்களிலே வரப்பண்ணுகிறார். நமக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17:21 75 வயதிலே கர்த்தர் ஆபிரகாமை கைப்பிடிக்கிறார். வாக்குத்தத்தம் தரப்படுகிறது.
வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு வேதனை. ஆனால் 17:21 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில், மறந்துவிடக் கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். பல நேரங்களில் நம்ம நினைப்போம், ஏன் இது முன்னதாகவே நடக்கக்கூடாது, ஏன் இது சீக்கிரமாய் நடக்கக்கூடாது. இல்லை, நம்முடைய மனதின் அடிப்படையில் அல்ல, அவர் ஏற்கனவே காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அவர் அவங்க சொல்றார், குறித்த காலத்தில் சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு கூட என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். ஆபக்கூக்கு 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்துரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்திற்கு காலையில் ஆண்டர் முதலாவது குறித்த காலத்தை, காலங்களை நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, எபிரேயர் 4:7 எபிரேயர் 4:7 ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறார். முதலாவது காலங்களை குறித்து வைத்திருக்கிறார், இரண்டாவது நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:31 அதே வார்த்தை வாசிக்கிறோம், மேலும் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறாரே. நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயை அனுப்பினார், நீ போய் பார்வோன்ட போய் பேசு, என் ஜனத்தை ஆராதிக்க விடு என்று சொன்ன பொழுது மோசே போய் பேசுகிறான் பார்வோனிடத்தில். முதன் முதலாய் பார்வோன்ட போய் பேசின பிறகு பிரச்சனை முடிந்ததா, பிரச்சனை அதிகரித்ததா என்று சொன்னால் பிரச்சனை அதிகரித்தது. பார்வோன் அவர்களை இன்னும் கொடுமையாய் வேலை வாங்க சொன்னான். அப்ப மோசே போய் தேவ சமூகத்திலே போய் இப்படி சொல்லுகிறான். யாத்ராகமும் 5:22-23 அப்பொழுது மோசே கத்திரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணியது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர்? அடுத்த வசனம், அவர்களை நீர் விடுதலை ஆக்கவில்லையே, விடுதலை தருவேன் என்றுதானே என்னை அனுப்பினீர், ஆனால் விடுதலை ஆக்கவில்லையே என்று சொல்லி மோசே முறுமுறுக்கிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. ஆனா வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறதுங்க. யாத்ராகமம் 12:51 அன்றைய தினமே ஆபிரகாமுக்கு சொன்னார் அல்லவா, உன் ஜனங்கள் 400 உபத்திரப்படுவார்கள், பின்பு அவர்கள் புறப்படுவார்கள் என்று சொன்ன அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நமக்காக நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, விடுதலைக்கு, உயர்வுக்கு, ஆசீர்வாதத்திற்கு, மேன்மைக்கு என்று சொல்லி தேவன் நாட்களை நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் வரும் பொழுது உன்னை கேட்காமலேயே கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பா, ஆசீர்வதிப்பா. நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு எல்லாம் அவர் குறித்த நாளிலே பதில் வந்துவிடும். சில ஜெபங்களை நாம் மறந்திருப்போம், ஜெபத்தை கேட்கிறவர் அதை இன்னும் மறக்கவில்லை. மூன்றாவது, சங்கீதம் 102:13 தேவரீர் எழுந்தொள்ளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. மூன்றாவது, நேரங்களை குறித்து வைத்திருக்கிறார்.
முதலாவது காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாவது நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, மூன்றாவது நேரங்களையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்த நேரம் வரும் பொழுது அந்த அற்புதம் தானாகவே நடக்கும். யோவான் 7:6 ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அதே யோவான் 2:6 ஆண்டவர் அதே வார்த்தையை மரியாளுக்கு சொல்லுகிறார், மை டைம் ஹாஸ் நாட் கம், என் வேலை இன்னும் வரல. திராட்சரசம் குறைவு என்ற அந்த குறைவிலே மரியாள் போய் அந்த காரியத்தை சொன்ன பொழுது இயேசு சொன்ன ஒரு பதில், என் வேலை இன்னும் வரவில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் குறித்த நேரம் ஒன்று இருக்கிறது, அந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும். நீங்க அப்படியே வாசி பார்த்தீங்கன்னா 6:6 என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொல்லிட்டு 7 இப்படி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இயேசு வேலைக்காரரை நோக்கி, எங்க வீட்டில் போய் அந்த என் வேலை வரவில்லை 4:7 பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அந்த அம்மா போயிட்டாங்க. அடுத்து 7 அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் குறித்த நேரங்களில் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் உனக்கு வேண்டியதை கத்த சரியாய் செய்வார். குறித்த நேரம் யோவான் 11:6 லாசரும் நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது பின்னும் 2 அந்த இடத்திலே தங்கினார். பின்னும் 2 எதுவரை, லாசரு மரித்து அடக்கம் பண்ணும் வரை. ஆகவே தான் இயேசு பெத்தானியாவுக்கு போன பொழுது மார்த்தாலும் மரியாலும் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். எதை பிளேம் பண்றாங்கன்னா, நீர் மட்டும் நாங்க சொன்ன நேரத்தில் நீ வந்திருந்தா என் சகோதரன் பிழைத்திருப்பா. ஆனால் ஆண்டவர் மேலும் 2 தாமதம் பண்ணினார். வசனம் 36 நாரி போன யோவான் 39 நாரி போன நிலைமையில் இயேசு அங்க போனார். ஒருவேளை ஆண்டவர் குறித்த நேரத்தில் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி நமக்கு முன்பாக எல்லாம் எதிராக நடந்திருக்கலாம். அந்த குறித்த நேரத்தில் வரவில்லை என்று சொல்லி ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 4 அதுதான் நான் குறித்த நேரம். எதற்கு? லாசருவே, உன்னை மீண்டும் கொண்டு வருவதற்கு. அப்ப 3 காரியங்கள், குறித்த காலங்கள், குறித்த நாட்கள், குறித்த நேரம். இப்பதான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த குறித்த காலம், குறித்த நாட்கள், குறித்த நேரம், இதெல்லாம் தேவனால் நமக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 காலங்களும், குறித்த காலங்களும், குறித்த நாட்களும், குறித்த நேரங்களும் செயல்படுவதற்கு தேவன் நம்மிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். நமக்காக இந்த 3 வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 செயல்பட வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன? முதலாவது
ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை நீ தகன பலியாயிடு. Which I will point out of you. நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றில் உன் குமாரனை தகன பலியாயிடு. வசனம் 3 சொல்கிறது, அதிகாலையில் எழுந்து தன்னுடைய கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை கூட்டிக் கொண்டு, ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, தகனபலிக்கான கட்டளையும் பிளந்து கொண்டு, முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும், ஆபிரகாம் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். உன் வாழ்க்கையில் தேவன் குறித்த காலம் நிறைவேற வேண்டுமானா, தேவன் குறித்த நாள் நிறைவேற வேண்டுமானா, தேவன் குறித்த நேரம் நிறைவேண்டுமானா, நீ எங்கே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு நீ வர வேண்டும், குறித்த இடத்திற்கு வர வேண்டும். நம்ம இருக்கிற இடத்திலேயே குறித்த காலம் நிறைவேறாது, நாம் இருக்கிற இடத்திலேயே குறித்த நாட்கள் நிறைவேறாது, நாம் இருக்கிற இடத்திலேயே குறித்த நேரம் செயல்படாது. அவர் நமக்கு எங்கே குறித்திருக்கிறாரோ அந்த வட்டத்துக்கு நான் வர வேண்டும். ஆபிரகாமினுடைய மனநிலை, பிரயாண நேரம் சொல்லப்படவில்லை, பிரயாணத்தினுடைய திசை சொல்லப்படவில்லை, பிரயாணத்தினுடைய தூரம் சொல்லப்படவில்லை, நான் குறிக்கும் மலை அவ்வளவுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரரை கூட்டு போகிறார், வேலைக்காரரை கேட்கிறான், கழுதியில சேனை வைக்கும் பொழுது எங்க போனோம் எஜமானே, எங்க போனோம், ஆபிரகாம் சொல்லுகிறான் நோ தெரியல. வேலைக்காரர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எங்க போறதுன்னு தெரியாம புறப்பட்டு போறதா? எஸ், பல நேரங்களில் ஆண்டவர் குறித்த இடத்திற்கு போவதற்கு சில தியாகங்களை செய்துதான் தீர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரர்களுக்கு புரியவில்லை, நல்ல வேலை வேலைக்காரன் அன்னைக்கு செல்லு இல்லை, செல்லு மட்டும் இருந்துச்சுன்னா சாராட்ட போட்டு விட்டுருப்பான், நிஜமா ஏதோ வேற ரூட்ல போறாரு, என்னமோ ஆச்சு, ஒன்னும் தெரியல, போய்கொண்டே இருக்கிறாங்க. வசனம் 4 சொல்கிறது, பியூட்டிஃபுல் வர்ஸ், 3வது நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் அந்த இடத்தை பார்த்தான். கையை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வருவதற்கு 3 நாட்கள் ஆனது. இந்த காலையிலே தேவன் உன்னை எங்கே வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நீ வர வேண்டும். அந்த இடத்திற்கு வருவதற்கு நீ இன்னும் ஜெபம் பண்ண வேண்டும், இன்னும் வேதத்தை வாசிக்க வேண்டும், இன்னும் ஆயத்தமாக வேண்டும், இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும், இன்னும் தகுதியாக்கப்பட வேண்டும், அந்த இடத்திற்கு வர வேண்டும். தேவன் குறித்த இடத்திற்கு ஆபிரகாம் 3வது நாளில் அந்த இடத்தை பார்க்கிறான். அந்த 3வது நாளில் தேவன் தனக்கு சொன்ன இடத்தை பார்க்கிறான். இந்த காலையில் முதலாவது ஒரு கேள்வி, நீ எங்கே இருக்காய், தேவன் குறித்த இடத்து இருக்கிறாயா அல்லது வேற ஏதோ இடத்துல இருக்கிறாயா? நீ தேவன் குறித்த வட்டத்துக்குள்ளே இருந்தால் மாத்திரமே குறித்த காலங்களும் குறித்த நாட்களும் குறித்த நேரமும் உன் வாழ்க்கையில் துல்லியமாய் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது,
பல நேரங்களில் அந்த இடத்திற்கு வருவதற்கு நம்ம பிரயாணப்படல அப்படின்னா நம்மளை ஆண்டவர் பிரயாணம் பண்ண வைக்கிறார். எப்படி வைக்கிறாரு? நமக்கு முன்பாக சில பிரச்சனைகளை வரவழைத்து, சில குழப்பங்களை வரவழைத்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து புறப்படு. அதியாகமும் 26:19-21 ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 19 உடனே வந்துட்டான் கோராகூர் மேய்ப்பர், இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். அடுத்து 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அங்கேயும் பிரச்சனை, அதையும் ஈசாக்கு விட்டான். 22 ஒரு இடத்திலே துறவை வெட்டுகிறான். அப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது ஈசாக்கு சொல்லுகிறான், நான் தேசத்திலே பழகும்படி இப்பொழுது நமக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார். ரெகபோத் என்று பேர் வைத்தார். தேவன் குறித்த இடத்திற்கு வருவதற்கு சில பிரச்சனைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல. நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தால், நீ கடந்து வந்த எல்லா பிரச்சனையும் உன்னை தேவன் குறித்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே அந்த பிரச்சனை. காரைக்காலிலே பல ஆண்டு ஊழியம் செய்தேன், பொறையாறிலே ஊழியம் செய்தேன், 3 பலவந்தங்களுக்கு வந்தேன். உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறேன், நான் சந்தித்த போராட்டங்கள், நான் சந்தித்த பிரச்சனைகள், நான் சந்தித்த அவமானங்கள், இவையெல்லாம் எதற்கு என்று சொன்னார், தேவன் குறித்த இடத்திற்கு வருவதற்காகவே என்று சொல்லி இன்றைக்கு பலிபீடத்தில் தைரியமாய் சொல்ல முடியும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை உடைப்பதற்கும் அல்ல, தேவன் குறித்த இடத்திற்கு உன்னை மூவ் பண்ணுவதற்காகத்தான் இந்த பிரச்சனை. நீ அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நல்லவர். யோனாவின் புஸ்தகத்தில் 1:3 தர்சீசுக்கு போனார். நினைவேக்கு போக வேண்டிய ஆள் எங்க போனான்? தர்சீசுக்கு போனான். நல்ல கவனிங்க, தேவன் குறித்த இடத்திற்கு நீ வராமல் தப்ப முடியாது. தேவன் குறித்த இடத்திற்கு உன்னை கொண்டு வர கர்த்தர் தீர்மானித்து விட்டால் நீ உலகத்தில் எங்கேயும் போக முடியாது. யோனா நினைத்தான், தர்சீசுக்கு போற கப்பல்ல ஏறிட்டா திசவாரி தர்சீசுக்கு போயிடலாம், தேவன் குறித்த நினைவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 4 சொல்லுகிறது, அடுத்த நிமிஷமே கர்த்தர் சமுத்திரத்தில் பெருங்காற்றையும் வரவிட்டான், கப்பல் உடையத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு. இந்த பெரும் காற்றும் இந்த பெரும் கொந்தளிப்பும் யாருக்காக? யோனாவுக்காக. கடைசியில யோனாவே சொல்லுகிறார், இந்த பெரிய கொந்தளிப்புக்கு காரணம் நான் தான் காரணம், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அமைந்து போகும் என்று சொன்னார். யோனா நினைத்தா சமுத்திரத்திலிருந்து தூக்கி போட்டா பரவாயில்ல, அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நினைவுக்கு போக மாட்டோம். 2 யோனா நினைத்தா, ஒண்ணு நம்மளா விழுந்தா அது தற்கொலை, கடல்ல விழுந்து செத்தா தற்கொலை பண்ணுகிற எவனும் தேவராஜ்யத்துக்கு போக மாட்டான். ஆனா அவன் தூக்கி போட்டா ரத்த சாட்சி, ரொம்ப பிளான் பண்ணி செய்தா தூக்கி போட வைத்தான். இவன் நினைத்தான் தூக்கி போட்ட அதோடு சமுத்திரத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தான். தூக்கி போட்டார்கள். கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி 3 அவனை உள்ள ஜெயில வச்சார். எதற்கு?
அவனை உருவாக்குவதற்கு. கடைசியில் தீர்மானித்தான் ஆண்டவரை என்னை மன்னித்து விடும். நீர் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது வசனம் சொல்லுகிறது, யோனாவின் புத்தகம் 2:10 ஒரு கரையில் அந்த மீன் அவனை கக்கிவிட்டது. எந்த கரை? நினிவே என்கிற கரையில். அப்ப நல்ல கவனிக்க வேண்டும், தேவன் மனமைத்தால் அவர் குறித்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய முடியும்? இந்த காலையில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், அவர் குறித்த இடத்திற்கு நாமாகவே புறப்படுவோம். ஆபிரகாமை போல, யோனாவை போல வர வேண்டாம். யாத்திராகமத்திலே 3:1 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஓரேப்புக்கு மோசே வந்தார். ஆடுகளை மேய்த்து 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஓரேப்புக்கு வர முடிந்தது. அந்த ஓரேப்பு தான் தேவன் மோசைக்கு குறித்த இடம். மோசையினுடைய ஊழிய அழைப்பு எங்கே? இந்த ஓரேப்பில் தான். மோசையினுடைய செகண்ட் பார்ட் எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த ஓரேப்பில் தான். ஆனால் இந்த ஓரேப்புக்கு மோசை வருவதற்கு 40 வருஷமானது. எத்தனை வருஷமானாலும் தேவன் குறித்த இடத்துக்கு வந்தால்தான் தேவன் தன்னுடைய காரியத்தை செயல்படுத்த தொடங்குவார். இந்த காலையில் தேவன் குறித்த இடத்திற்கு நம்ம போகணும். பல நேரத்தில் இதில் தான் நம்ம என்ன செய்வோம்னா டேக் டைவர்ஷன். ஆதியாகமம் 19:17 ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்கிறாரு, லோத்தை அந்த மலைக்கு ஓடிப்போ, போய் அந்த மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ, நில்லாதே. ஆனா வசனம் 19:20 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னால ஓட முடியாது, தீங்கு என்னை தொடரும். ஆகையால் வசனம் 20 சொல்லுகிறான், அதோ ஒரு ஊர் இருக்கிறது சோவார், ஒரு சின்ன ஊர் தான், நான் அங்க போய் தங்கிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் குறித்த இடத்துக்கு போகாமல் அவனே ஒரு ட்ராக் எடுத்தான், நான் அங்க போய் தங்கிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது வசனம் 30 நடந்தது என்ன? பின்பு லோத்து சோவாரியிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணாங்க. இதான் முதலே சொன்னார், நீ அந்த மலைக்கு போயிரு அப்படின்னார். பல நேரங்களில் நாம் எடுக்கிறதான சுய முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையின் காலங்களை பாதிக்கிறது. இந்த காலையிலே குறித்த இடம் வந்தால்தான் ஆசீர்வாதம், நன்மை, தரிசனங்கள், இது எல்லாம் எங்க இருக்கிறதுனா தேவன் குறித்த இடத்திற்கு நான் வர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல் கேள்வி, நான் எங்கே இருக்கிறேன்? தேவன் குறித்த இடத்தில் நான் இருக்கிறேனா? தேவன் விரும்புகிற இடத்தில் நான் இருக்கிறேனா? ஒருவேளை அப்படி இல்லாது இருந்தா ஆண்டவரே நீர் விரும்புகிற இடத்திற்கு என்னை கொண்டு வாரப்பா, எனக்கு குறித்திருக்கிற இடத்துக்கு என்னை மூவ் பண்ணுங்க, சொல்லி பாருங்க, உன்னை ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வருவா. 2 சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 22:9 குறித்த இடத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, குறித்த இடத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, தேவன் தனக்கு குறித்ததை செய்தான் ஆபிரகாம். ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ தனக்கு குறித்ததை செய்தான். பலிபீடத்திலே ஈசாக்கை பலிவிட ஆயத்தம் பண்ணினான்.
பல நேரங்களில் நம் தேவன் விரும்புகிறதை செய்கிறதில்லை. அவர் நமக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை செய்ய விரும்பவில்லை. நாமாகவே ஏதாவது செய்ய முயற்சிக்கிறோம். இந்த காலையிலே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் சொல்லுகிறது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், அவர் சொல்லுகிறது விளங்காமல் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். Do whatever he tells you. குறித்த இடத்திற்கு சில நேரங்களில் வந்து விடுகிறோம், ஆனால் தேவன் குறித்ததை செய்யாமல் நாமாகவே சில காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். லேவியராகமும் 10:1 கத்தர் கட்டளையிடாத அண்ணிய அக்கினியை கொண்டு வந்து தூபம் காட்டி செத்து போனார்கள் ஆரோனின் குமாரர்கள். கர்த்தர் கட்டளையிடாத அக்கினி புது விதத்தில் ஒன்று செய்யாதே. நீயாகவே ஒரு புது காரியத்தை உருவாக்காதே. What Bible says, லேவியராகமும் 9:6 கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை செய்யுங்கள், அப்பொழுது மகிமையை காண்பீர்கள். அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை நீ செய். யோவான் 17:4 இயேசு தன்னுடைய கடைசி ஜபத்தில் சொல்லுகிறார், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவரே, நீ எனக்கு என்ன செய்ய சொன்னீரோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சேன். ஆண்டவரே, குறித்ததை செய்திருக்கிறோமா? பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சொன்னதை நம்ம செய்கிறதில்லை, சொன்னதை செய்கிறதில்லை, அல்லது அதுல ஒரு ஆல்டேஷன் பண்ணுகிறோம். தேவன் சொன்னதில் ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது. எபிரேயர் நிருபக்காரன் 8:5 ஆண்டவர் மோசேக்கு சொன்ன ஒரு வார்த்தையை, ஒரு வார்னிங்க சொல்லுகிறாரு. மோசே, கூடாரத்தை உண்டு பண்ணுகிறே, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. உனக்கு நான் என்ன காண்பித்தேனோ அத மாதிரி செய்யணும். அந்த குத்து விளக்குக்கு 7 விளக்கு இருக்க வேண்டும், அதனுடைய அளவு இப்படி இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, அதுல நீ ஆல்டேஷன் பண்ணக்கூடாது, அதுல நீ ஒரு யோசனை கொண்டு வரக்கூடாது. பலிபடத்தில் இப்படி செய்தா என்ன, கிருபாசன பெட்டி இப்படி செய்தால் என்ன? நோ, நான் உனக்கு என்ன காண்பித்தனும். பல நேரங்களில் செய்கிறோம், அதில் நாமாகவே சில ஆல்டேஷனை போட்டு தேவன் குறித்ததை செய்கிறதில்லை. இந்த காலையில் தேவன் குறித்த இடத்திற்கு வர வேண்டும். இரண்டாவது, அவர் குறித்ததை செய்ய வேண்டும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எனக்காக நீர் காலங்களை குறித்து வைத்திருக்கிறீர், எனக்காக நீர் நாட்களை குறித்து வைத்திருக்கிறீர், எனக்காக நேரங்களை குறித்து வைத்திருக்கிறீர். இந்த காலங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் குறித்த இடத்திற்கு நீ வர வேண்டும். நீ இன்னும் பிரயாணம் பண்ணணும், நீ இன்னும் வளரணும். 3வது நாளில் தான் அந்த இடத்தை பார்க்கிறார். பல நேரங்களிலே முதல் நாளிலேயே, 2வது நாளிலேயே சோர்ந்து விடுகிறோம். அந்த இடத்திற்கு வருவதற்கு 3 நாள் ஆனது. இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 3வது நாளிலே
ஆபிரகாம் பார்க்கிறான் தேவன் குறித்த இடம் தெரிகிறது. அந்த குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் ஏறி போனான். அங்கே கர்த்தர் அவனை சந்தித்தான். அந்த குறித்த இடத்திலே அவனுக்கு பரிகாரம் வைக்கப்பட்டது. அந்த குறித்த இடத்திலே அவனுக்கு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது. அந்த குறித்த இடத்திலே நன்மை வைக்கப்பட்டது. நான் இன்னும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த தேவன் விரும்புகிற எல்லைக்கு வர வேண்டும். ஓ அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. தேவன் விரும்புகிற எல்லைக்கு வரலாமா? தேவன் விரும்புகிற எல்லைக்கு வரலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ குறித்த இடத்திற்கு நான் வர வேண்டும். நீ எனக்கு குறித்ததை நான் செய்ய வேண்டும். எனக்கு என்ன காரியத்தை எல்லாம் குறித்தீரோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும், உம்மால் எல்லாம் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மால் எல்லாம் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்வாத நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்வாத நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்வாத நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்வாத நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, காலையில் உமை ஆராதிக்க உதவி செய்தி, எங்களோடு பேசினி, ஓரப்பில் தங்கியிருந்தது போதும் என்று வாக்கு கொடுத்தேன். நீர் குறித்த இடத்துக்கு வந்து நீர் குறித்ததை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த காலையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறித்த காலங்கள் நிறைவேறுவதாக, குறித்த நாட்கள் நிறைவேறுவதாக, குறித்த நேரங்கள் நிறைவேறுவதாக அவர்களை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கையை உயர்த்தி, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோனி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதிருப்பதாக.
அவன் கையை உயர்த்தி நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்காக குறித்த நேரம், குறித்த காலங்கள், குறித்த நாட்கள் முன்பாக இருக்கிறது. அவர் குறித்திருக்கிற இடத்திற்கு வருவோம், அவர் குறித்ததை செய்வோம், அற்புதம் இன்றைக்கே நடக்கும். May God bless you. மாலை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர்.